அதானி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மறைப்பதற்கோ பயப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி முடிவடைந்த நிலையில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டியளித்துள்ளார். அதானி குழுமம் மீதான முறைகேட்டு புகார் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமித் ஷா, இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எதையும் மறைக்கவில்லை என்றார். अभी सुप्रीम कोर्ट ने केस का संज्ञान लिया है. देश की कैबिनेट के सदस्य नाते जब सुप्रीम कोर्ट ने किसी मैटर को सीज किया हो उस वक्त मेरे लिए बोलना ठीक नहीं होगा, परंतु इसमें बीजेपी के लिए कुछ छुपाने को नहीं है और ना किसी बात से डरने की जरूरत. अदानी சர்ச்சை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அதுகுறித்து மத்திய அமைச்சரான தான் தற்போது பேசுவது சரியாக இருக்காது என்று கூறினார். இந்த வருடம் நடைபெறவுள்ள ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கர்நாடகா மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் பாஜக வெற்றி பெறும் என்று அவர் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அமித்ஷாவின் கருத்து குறித்து எதிர்வினையாற்றியுள்ள காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், அதானி விவகாரத்தில் மறைப்பதற்கு எதுவும் இல்லையெனில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்றார். அதானி விவகாரத்தில் பாரபட்சமற்ற விசாரணை கோரி ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ், செபி தலைவர் மாதவி புரி பக் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார்.